பிதாவாகிய தேவனுடைய நீதியும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சந்தோஷமும் பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வத்தின் சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆளுவதாக எசைக்கியல் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் அதிகாரம் இந்த ரெண்டு அதிகாரத்திலும் நான்கு ஜீவன்களை குறித்தும் சக்கரங்களை குறித்தும் அதிகமாக வசனங்கள் வருகின்றது அப்போ இந்த வசனத்தின்படி இதனுடைய அமைப்பு சக்கரத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது என்றால் நான்கு ஜீவன்கள் இருக்கிறது இந்த நான்கு ஜீவன்கள் யார் என்றால் பரலோகத்திலும் பூலோகத்திலும் தேவனை சுமந்து செல்லுகின்ற வாகனமாக இருக்கிறது ஒவ்வொரு ஜீவன்களும் நான்கு முகங்கள் உடையதாய் இருக்கிறது ஒவ்வொரு ஜீவன்களுக்கும் நான்கு சக்கரங்கள் இருக்கிறது அப்படியாக நான்கு ஜீவன்களுக்கும் நான்கு பெருக்கல் நான்கு சக்கரங்கள் மொத்தம் பதினாறு சக்கரங்கள் இருக்கிறது இந்த ஜீவன்கள் தனக்கு எதிராக நான்கு பக்கங்களின் திசையில் ஓடும்போது சக்கரமும் பின்னால் ஓடுகிறது நான்கு ஜீவன்களையும் சுற்றி பதினாறு சக்கரங்கள் இருக்கிறது இந்த சக்கரங்கள் முன்னும் பின்னுமாக ஓடுகிறதாக இருக்கிறது நின்று கொண்டிருக்கிறபடி அதாவது கால்களுக்கு கார்களுக்கு வீல் சுற்றுவது போல இதை நாம் கணக்கெடுத்து கொள்ள முடியும் இந்த பதினாறு சக்கரங்கள் சக்கரங்களும் சக்கரங்கள் சுற்றிலும் கண்களால் நிறைந்திருக்கிறது ஜீவன்களின் கீழ்ப்பகுதியிலும் சக்கரம் இருக்கிறது இயக்குவதற்கு இந்த பதினாறு சக்கரங்களின் மேல் உயரத்தில் நான்கு முகங்கள் உள்ள ஒரு சக்கரம் காணப்படுகிறது இந்த சக்கரத்திற்குள் ஒரு சக்கரம் இருக்கிறது இது எதற்காக இப்போ இந்த காரியமெல்லாம் நான் கொண்டு வருவது எசைக்கியல் தீர்க்க தரிசனமாக எழுதினது எசைக்கியல் தரிசனமாக தேவன் பரலோகத்தின் காரியம் காட்டும் பொழுது அந்த காரியங்களை பார்த்து அவன் எழுதினதை ஒன்றாம் அதிகாரத்தையும் பத்தாம் அதிகாரத்தையும் தியானம் செய்து உங்களுக்கு புரிகிற முறையில் நான் பேசி கொண்டிருக்கிறேன் கர்த்தர் மகிமைப்படுவாராக அப்போ இந்த சக்கரைகளை குறித்து ஏன் எதற்காக அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த சக்கரங்களை நாம் படிக்க வேண்டுமென்றால் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருக்கிறவர்கள் இல்லை என்றால் லேத் மிஷினில் வேலை பண்ணுறவங்க இல்லைன்னா மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட ப்ராக்டிக்கல் ஒர்க்கோ தியரி ஒர்க்கோ படித்தவங்களுக்கு நான் சொல்வது அருமையாக விளங்கும் இப்போது கியர் சிஸ்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கியர் சிஸ்டம் எதுக்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வீல் இருக்குன்னு வச்சுருங்க ஒரு பெரிய கியரோ இல்லை ஒரு பெரிய வீலோ அப்படி இருந்ததுன்னா அந்த பெரிய வீலை டைரக்டாலாம் சுற்ற வைக்க முடியாது அவ்வளோ பெரிதான வீர் எவ்வளோ பெருசு பெருசு ஆக ஆக அதை வந்து நாம் வந்து குறைந்த மின் விசையை கொண்டோ இல்லைன்னா குறைந்த அழுத்தத்தை கொண்டோ அதை சுழலை வைக்க முடியாது அதற்கு நிறைய பொருள் செலவோடு கூடின மிக அதிகமான செலவை அமைந்த மின் விசையை கொண்டும் அதற்கு அதற்கு சமமான சக்தியை கொண்டுதான் சுழலை வைக்க முடியும் அப்போ இதை என்ன செய்வார்கள் என்றால் இப்போ ஒரு ஒரு புள்ளியை பெரிய புள்ளியை வந்து கரங்க வைக்கணும் அப்படின்னா பெரிய புள்ளியின் சக்கரத்தை கரங்க வைக்கணும்னா மோட்டருக்கு வந்து கொஞ்சம் தூரத்தில் வச்சு சின்ன சக்கரத்தை அதில் ஃபிட் பண்ணி அதற்கும் அந்த பெரிய வீலுக்கும் ஒரு பெரிய பெல்ட்டை போடுவாங்க அப்போ அந்த சின்ன சக்கரம் என்ன செய்யும் அந்த மோட்டருடைய உந்து இப்போ த்ரீ த்ரீ ஹெச்பியோ டூ ஹெச்பியோ ஃபைவ் ஹெச்பியோ அந்த மோட்டருக்கு தகுந்த ஹெச்பி இருக்கும் அந்த மோட்டரு அதுக்குள்ள மின்விசையை கொண்டு தன்னால் இயந்தவரை ஒரு சின்ன சக்கரத்தை அது சுழலை வைக்கும் இந்த சுழலை வைக்கும்போது சின்ன சக்கரம் என்ன பண்ணும் அப்படின்னா இதனோடு பெல்ட் இடப்பட்டதான அந்த பெரிய சக்கரத்தோடு இருக்கும்பொழுது சின்ன சக்கரம் சுழன்று அந்த பெரிய சக்கரத்தை சுழலை வைக்கும் இப்படி தான் பெரிய பெரிய க மிஷின்களும் மோட்டர்களும் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட காரியங்களை சுழல வைப்பதற்காக சக்கரத்தை சுழல வைப்பதற்காக செய்வார்கள் அப்படி செய்யும் பொழுது கேர் சிஸ்டத்தை பார்த்தீங்கன்னா கேர்ல பலவிதமான கேர்கள் இருக்கிறது ஃபீமேல் கேர் இருக்கிறது மெயில் கேர் இருக்கிறது உள்ளுக்குள்ளாக பல்லுகளை போன்ற கியர் சிஸ்டம் இருக்கிறது மேலாக கேர் உள்ள கியர் சிஸ்டங்கள் இருக்கிறது உள்ளே இருக்கிறத ஃபீமேலுக்குள்ளாக மேல் கேரை வைத்தீர்கள் என்றால் ஒன்றுக்குள்ளே ஒன்று அமைந்து அது கரங்கி கொண்டிருக்கும் இது ஒரு வீலுக்குள்ளாக வீல் என்று சொல்வார்கள் அது சக்கரத்திற்குள்ளாக சக்கரம் என்கின்ற காரியத்தை இப்படியாக நாம் பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போ சக்கரத்திற்குள்ளாக சக்கரம் ஏன் இருக்கிறது ஜீவனுக்கு கீழாக இருக்கிற சக்கரம் ஏன் பெரிய சக்கரங்களுக்கு கீழாக இருக்கிறது என்று பார்த்தால் சிறிய இருந்து பெரிய விசையை இயக்குவதற்காக சிறிய வீல் சிஸ்டமோ சிறிய கேர் சிஸ்டமோ அது சுழல வைக்கப்பட்டு தன்னுடைய சக்தியை கொண்டு அது சுழறுவதற்காய் அது உந்துதல் ஏற்பட்டு சுழட்டப்படும் பொழுது அது தன்னுடைய இடத்திலிருந்து அது சுழண்டு கொண்டிருக்கின்றது கரங்கி கொண்டிருக்கின்றது அப்படி ஒரு புள்ளியில் தொடங்கி அது மறுபுள்ளியில் வருவரை செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த சிறிய விசையான சிறிய வீல் சிறிய சக்கரம் தன்னில் தன்னிருக்கிற விசையை பெரிய சக்கரத்திற்கு கொடுத்து அதை சுழட்டுவதற்கு பயன்படுத்துகின்றது கர்த்தர் உங்களை ஆசிரியப்பாராக அடுத்த செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம்